Hi friends, welcome to LM Tech Technical and Technologists. In the video, la PPT la irukka nama format appadina tab adhi dhaan paakaporam. So vaanga friends video ku pogalam. So previous session la paatha appadina so format appadina tab la so insert shapes and shapes kana styles pathi nama paathirundhom. So in the session la paatha appadina so word art style appadina pathi paakaporam. So in the tab namak eppa enable aagum appadina paathirna so default ah nammoda slide la so vera engayadhu adhaavad empty space ah click pannom appadina so நமக்கு இந்த இடத்துல அந்த டாப் நமக்கு எனேபிள் ஆகாது ஸோ டெக்ஸ்ட் இருக்க ஏரியாவாக பார்த்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஃபார்மெட் அப்படின்றது இந்த இடத்துல எனக்கு எனேபிள் ஆயிரும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டென்ட் நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்எம் டெக்ஸ் அப்படின்றத நான் டைப் பண்ணிவிட்டேன் ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸோ செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் இருக்க இந்த குரூப்க்கு வந்துருவோம் ஸோ இந்த குரூப்பில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம டெக்ஸ்ட்டுக்கான டிஃபால்ட் ஸ்டைல்ஸை பார்ப்போம் ஸோ ப்ரீவியஸ் செஷனில் ஷேப்க்கான டிஃபால்ட் ஸ்டைல்ஸ் பார்த்துருந்தோம் ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவுட்டர் லைன்லேருந்து கீழே அப் டு எனக்கு கிரேடியன்ட் வரைக்கும் எனக்கு இருந்தது சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் டெக்ஸ்ட்டுக்காக இந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ டெக்ஸ்டோட அவுட்டர் தென் இன்னர் கிரேடியன்ட் வச்சு ஸோ டார்க் லைட் இந்த மாதிரியான எல்லா வேரியண்ட்டும் இங்கே நமக்கு இங்கே இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஸோ கிளியர் அப்படின்றத கொடுத்துக்கலாம் ஸோ அது கிளியர் ஆகிடும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ டெக்ஸ்ட் ஃபில் அப்படின்றது ஸோ இப்போ ஜஸ்ட் நான் ஏதாவது ஒரு கலரை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன் ஸோ பாருங்கள் இந்த எனக்கு ஸ்டைல் எனக்கு அப்ளை ஆயிடுச்சு ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டெக்ஸ்ட் ஃபில்க்கு போயிடலாம் ஓகேங்களா ஸோ ஷேப்க்கு உள்ளே நம்ம எப்படி கலரை ஃபில் பண்ணமோ அதே மாதிரி நம்மளால் டெக்ஸ்ட்டுக்குள்ளேயும் நம்மளால் கலரை ஃபில் பண்ணிக்க முடியும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ நான் கலர்ஸை ப்ளேஸ் பண்ண உள்ளே எனக்கு அந்த கலர்ஸ்லாம் எனக்கு இந்த இடத்துல அப்ளை ஆகுது ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம கலர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை மோர் ஆப்ஷன்ஸில் போய் நம்ம மல்டி கலர்ஸும் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஸோ பிக்சரையும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஸோ உள்ளே இன்சர்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே எனக்கு வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு பிக்சரும் அப்ளை ஆயிருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிரேடியன்ட் ஸோ 2 or 3 கலர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறது கிரேடியன்ட்னு சொல்லியிருந்தோம் இதில் பாருங்கள் சேம் ஷேப்க்கு பார்த்த மாதிரியே லைட் வேரியண்ட்டும் இருக்குது தென் பார்த்தோம்னா டார்க் வேரியண்ட்டும் இருக்குது தென் மோரில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா சேம் அங்கே என்னென்னலாம் பார்த்தோமோ அதே ஆப்ஷன் எனக்கு இங்கேயே இருக்குது ஸோ நோ ஃபில் சாலிட் ஃபில் கிரேடியன்ட் அப்படின்றது ஸோ இந்த கிரேடியண்ட்டில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் ஸோ டிஃபால்ட் டைப்பை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதோட டைப்பில் போயிட்டு லீனியராக ரேடியலாக கிரேடியண்ட்டாக இல்லை அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிக்சராக டெக்ஸ்டர் இருந்தது ஸோ பிக்சரை நம்ம வெளியவே நம்ம செட் பண்ணி பார்த்துட்டோம் ஸோ இதில் டெக்ஸ்டர் இருந்தது பாருங்கள் ஸோ டிஃபால்ட்டாக சில டெம்ப்ளேட் சில பேம்ப்ளெட்னு கூட டிசைன்ஸ்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இதில் உங்களுக்கு எது ஒன்று வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தென் பேட்டர்னில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ சின்னதாக ஒரு ஆர்ட் மாதிரி இருக்கும் ஸோ இதில் ரெண்டு டைப் ஆஃப் கலர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு உள்ள அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே என்ன பேட்டர்ன் அப்ளை ஆகணுமோ அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ரண்ட் கலரில் உங்களுக்கு என்ன வேணும் அதே மாதிரி பேக் கலரில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது உள்ளே உங்களுக்கு அப்ளை ஆயிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ டெக்ஸ்டோட ஃபில்ல இருக்கிறது தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ டெக்ஸ்டோட அவுட்லைன் ஓகேங்களா ஸோ அவுட்லைனுக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஜஸ்ட் பார்த்தோம்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்லைன் இருக்க மாதிரி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஏரியாவை சூஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்டோட அவுட்லைனில் ஸோ பாருங்கள் எல்லோ கலர் சூஸ் பண்ணது என்னோடய கண்டென்ட்க்கு அவுட்லைன் இருக்க மாதிரி எனக்கு ஷோ ஆகுது தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ இந்த அவுட்லைனுக்கு வெயிட் ஏதாவது செட் பண்ணும் அப்படின்னா நம்ம கூட இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா ஸோ அதோட டைப் ஏதாவது மாற்றணும் அதை டேஷஸ் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா ஸோ என்ன மாதிரி என்ன டேஷஸ் வேணும் அப்படின்றது நீங்கள் இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ டெக்ஸ்டோட எஃபெக்ட்ஸ் அப்படின்றது ஸோ டெக்ஸ்டோட எஃபெக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஒன் ஷேடோ அப்படின்றது ஸோ உங்களுக்கு ஷேடோவில் பார்த்தோம் அப்படின்னா சேம் ஷேப்க்கு பார்த்த மாதிரி இந்த இடத்துல இருக்குது ஒன்று அவுட்டர் இல்லை இன்னொன்று பார்த்தோம்னா பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற ஒரு ஃபஸ்ட் ஒன்று நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா என் கண்டென்ட்டோட பிஹைண்டில் எனக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த டெக்ஸ்ட்லாம் எனக்கு ஷோ ஆகுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரெஃப்ளெக்ஷன் அப்படின்றது ஸோ ரெஃப்ளெக்ஷன் அப்படின்றது சேம் அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே டிடோவாக இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம ரெஃப்ளெக்ஷன் சொல்லணும் ஓகேங்களா ஸோ ஸ்டார்டிங் பார்த்தோம் அப்படின்னா ஸோ லோ லெவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ண அது என்னாகும் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எந்த லெவல் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே அதை அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ க்ளோ ஆப்ஷன் அப்படின்றது ஸோ டெக்ஸ்ட்டை சுற்றி ஒரு கலர் அப்ளை ஆகுது அப்படின்னா அதை நம்ம க்ளோ அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஓகேங்களா ஸோ அந்த ஸ்டார்டிங் லெவலேருந்து அப் டு 4 லெவல் வரைக்கும் இருக்குது ஸோ ஒவ்வொரு லெவல் பார்த்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது ஸோ உங்களுக்கு இதில் என்ன மாதிரி வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் க்ளோக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கலரை நீங்கள் உள்ள அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிவல் அப்படின்றது ஸோ பிவல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கண்டென்ட்டோட ஸோ சைஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா கீழே இருக்க வித்து ஸோ அது ஒரு ஷேப் வந்து கொஞ்சம் ஹைட்டான மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பிவல் என்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ 3D ரொட்டேஷன்றது ஸோ நம்மளோட கண்டென்ட்டை நமக்கு எப்படி வேணுமோ ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்ட்டை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் அதோட வித் வேணும் அப்படின்னா ஸோ அந்த வித் தெரியுற மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸோ இதெல்லாமே சேம் டிட்டோவாக நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ ஷேப்லேயும் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஷேப் எஃபெக்ட்ஸில் இல்லாத ஒன்றே ஒன்று புதுசு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது. இன் பாருங்கள் நான் கிளிக் பண்ணும்போது அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா அது ப்ராசஸ் ஆகுது. ஸோ இதை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கொடுக்க கொடுக்க பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இது இந்த இடத்துல மாறுது ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ வேர்ட் சைடில் இருக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அரேஞ்ச் அப்படின்ற குரூப்பு. ஸோ இந்த அரேஞ்ச் அப்படின்ற குரூப் நம்ம எதுக்காக எப்போ யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு மல்டி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நமக்கு அதில் எது ஃப்ரண்ட்டில் வேணும் அதை எது எந்த இடத்துல பொசிஷன் பண்ணும் அப்படிங்கும் போது நமக்கு இந்த இடத்துல இந்த அரேஞ்ச் அப்படின்ற குரூப் நமக்கு தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஜஸ்ட் ஹோம் டேப்க்கு போய்ட்டு ஒரு நியூ ஸ்லைட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூ ஸ்லைட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ சில ஷேப்ஸ் இந்த இடத்துல நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கில் வரும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மைலி நேரத்தில் ஜென்ரேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஸ்மைலிக்கு ஒரு கலர் ஜென்ரேட் பண்ணுறேன். தென் பார்த்தோம் அப்படின்னா ஷேப்க்கு ஒரு கலர் ஜென்ரேட் பண்ணுறேன் ஓகே. ஸோ இப்போ ரெண்டு கலர்ஸ் நம்மக்கிட்ட இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் எது எனக்கு ஃப்ரண்ட்டில் வேணும் பேக்கில் வேணும் அப்படின்றது ஸோ இந்த அரேஞ்ச் அப்படின்ற குரூப் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரிங் ஃபார்வர்ட் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எமோஜி தான் முன்னாடி இருக்குது ஓகேங்களா. இந்த ஸ்மைலி தான் முன்னாடி இருக்குது. இது எனக்கு வேணாம் அப்படின்னா ஸோ இங்கே இருக்க எனக்கு பிஹைண்டில் இருக்கிறது ஃப்ரண்ட்டில் வேணும் அப்படின்னா ஸோ இந்த ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ பிரிங் ஃபார்வர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பின்னாடி இருந்தது முன்னாடி நமக்கு வந்துடும் ஓகேங்களா. இதுவே முன்னாடி இருக்கிறது பின்னாடி போகணும் அப்படின்னா ஸோ சென்ட் பேக்வேர்ட் அப்படின்ற டூலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃப்ரண்ட்டில் இருந்த கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன போயிடும் அப்படின்னா ஸோ இன்னொரு எலமெண்ட்டுக்கு பின்னாடி அது போய் செட் ஆகிக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கண்டென்ட் எந்த இடத்துல ஃப்ரண்ட் ஆஃப் பேக் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ செலெக்ஷன் பேன் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸும் உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ சம்டைம்ஸ் அது வந்து நமக்கு தேவையில்லாததாக கூட இருக்கலாம். ஸோ ஹைடானா பெட்டராக இருக்கும் அப்படிங்கும் போது நீங்கள் இந்த செலெக்ஷன் பேனை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் நான் உள்ளே என்னென்னலாம் இன்செர்ட் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே இந்த இடத்துல எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகுது. ப்ளஸ் அதோட பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஐ ஆப்ஷன் மாதிரி இருக்குது ஓகேங்களா. இந்த ஐ ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஹைட் ஆயிடும். ஸோ அந்த ஒரு ஹைட்காக தான் ஓகேங்களா. பட் டாக்குமெண்ட்லேருந்து ரிமூவ் ஆகாது. ஸோ இப்போதைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஹைட் ஆயிருக்கு. அகைன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு அன்ஹைட் ஆயிடும் ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அலைன் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல நம்மளோட பிபிடி அதாவது இந்த பேஜ் பிபிடி ஸ்லைடுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்லைடுக்குள்ளே இந்த ஆப்ஜெக்ட்டை எப்படி அலைன் பண்ணுறது அப்படின்றது தான் ஓகேங்களா. ஸோ இப்போ அலைன் லெஃப்ட் அப்படின்னா அது லெஃப்ட் சைடில் அலைன் ஆயிரும். இதுவே சென்டர்னா ஸ்லைடோட சென்டர் சைடு வந்துடும். அடுத்து ரைட் சைட்னா ரைட் சைடு அலைன் ஆயிரும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அலைன் டாப் அப்படின்றது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அலைன் மிடில் அப்படின்றது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அலைன் பாட்டம்ன்றது ஓகேங்களா. எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த இடத்துலேருந்து இது நமக்கு அலைன் ஆயிரும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ வியூ கிரிட் லைன்ஸ்ன்றது. ஸோ வேர்ட்லையும் எக்ஸல்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ வேர்டில் பார்த்தோன்னா குட்டி குட்டியாக கிரிட் லைன்ஸ் இருக்கும். எக்ஸலில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த ரோஸ் அண்ட் காலத்தில் நம்ம கிரிட் லைனும் சொல்லுவோம். பட் பிபிடியில் பாருங்கள் ஸோ ஒவ்வொன்றும் நமக்கு வந்து கொஞ்சம் பிக்கஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்தந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல கிரிட் லைன் அப்படின்றது நமக்கு சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு மற்ற இடத்துல இருக்க மாதிரி சின்னதாக வேணும் அப்படின்னா ஸோ இதிலே பாருங்கள் லாஸ்ட் கிரிட் செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தா அப்படின்னா நமக்கு இந்த அலைன் அப்படின்ற டூலில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நாங்கள் அங்கே போயிட்டு கிரிட் லைனை டிசேபிள் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேட்ன்றது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மைலியை நம்ம ரொட்டேட் பண்ணுறதா கூட பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் ரொட்டேட் 90 டிகிரி. அடுத்து பார்த்தோம்னா ஸோ ரொட்டேட் லெஃப்ட் 90 டிகிரி, ஃப்ளிப் வெர்டிக்கல் அப்படின்றது. ஸோ ஃப்ளிப் ஹரிசான்டல்ன்றது உங்களுக்கு என்ன மாதிரி ரொட்டேட் ஆனால் கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அந்த மாதிரி இதை சூஸ் பண்ணிக்கலாம். தென் மோர் ரொட்டேட் ஆப்ஷனில் போயிட்டு ஸோ உங்களுக்கு எந்த ஆங்கிள் இருந்தால் கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அந்த ஆங்கிளை இந்த இடத்துல சூஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ சைஸ். ஸோ இமேஜோட சைஸ் ஆர் இமேஜ் ஷேப்ஸோட சைஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை டிஃபால்ட்டாக எப்படி பண்ணலான்னா ஸோ பாருங்கள் ஷேப்பை கிளிக் பண்ணோடனே எனக்கு வந்து ஒரு ஏரியா செலக்ட் ஆகுது. ஸோ இந்த ஏரியாவை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா கர்சரை வச்சு கூட இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸோ இந்த சைஸ் இந்த குரூப்க்கு வந்துட்டு ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னா மேனருக்கு ஏறோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இல்லை அதோடய சைஸ் கம்மியாகணும் அப்படின்னா கீழே இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அதோட ஹைட்டுக்குன்னு தனியாக ஒரு டூல் இருக்குது. அதே மாதிரி ஸோ அதோட வித்துக்குன்னு தனியாக ஒரு டூல் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதோட ஹைட் அதிகமாகணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் டூலும், ஸோ அதோட வித் அதிகமாகணும் அப்படின்னா ஸோ அதோட செகண்ட் டூலும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மெட்டில் இருக்க. ஸோ வேர்ட் ஸ்டைல் அப்படின்றதும் தென் பார்த்தோம்னா அரேஞ்ச் அண்ட் சைஸ் குரூப்பும் ஓகேங்களா. ஸோ ஃபார்மெட்டையும் நம்ம ரெண்டு வீடியோஸாக பார்த்துருக்கோம் போட்டிருக்கோம். ஸோ ஃபார்மெட்டையும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு செஷனாக பார்த்துருக்கோம். ஸோ அந்த ரெண்டு செஷனுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதையும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.